நான் கொடுத்த ஒரு ஹிந்து பேப்பருக்கு நான் கொடுத்த ஒரு செவ்வியின் நிமித்தம் சில விடயங்கள் மிக காரசாரமாக பேசப்பட்டு வருகின்றது. அதிலே இன்று அது சம்பந்தமாக நான் தினக்குரல் பத்திரிகையில் என்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றேன். அதை சுருக்கமாக உங்களுக்கு இங்கும் தெரியப்படுத்தினால் நல்லதென்று நினைக்கின்றேன். அதாவது அந்த மீரா ஸ்ரீனிவாசன் என்ற அந்த நிருபர் என்னிடம் 10க்கு மேற்பட்ட கேள்விகளை கேட்டார். அத்தனை கேள்விகளுக்கும் கொடுத்த பதில்களில் ஒன்றாவது வரவில்லை. ஆக இந்த ஒரே ஒரு கேள்வி சம்பந்தமான பதில்கள் மட்டும்தான் வந்திருக்கின்றன. என்ன காரணத்திற்காகவோ தெரியவில்லை. ஒன்று. ரெண்டாவது, நான் குறிப்பிட்ட மிக முக்கியமான சில விடயங்களை அவர் அதில் குறிப்பிடாது விட்டுள்ளார். நான் முக்கியமாக கூறியது தென்னிந்திய இளைஞர் யுவதிகளின் போராட்டமும் அவர்களுடைய உணர்ச்சிகளும் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை தெரிவித்ததும் அனைத்தும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. அதனால் எங்களுக்கு பல நன்மைகள் கிடைத்துள்ளன. அத்துடன் அவர்கள் கட்சி பேதமின்றி இளைஞர்கள் தங்களுடைய எழுச்சியையும் உணர்ச்சிகளையும் பிரதிபலித்தமை எங்களுக்கு மிகவும் நல்லதொரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றெல்லாம் கூறிவிட்டு தான் நான் கூறினேன். அதே நேரத்தில் கட்சிகள் அரசியல் கட்சிகள் எங்களுடைய பிரச்சனைகளை தங்களுடைய சுயநலனுக்காக பாவிக்கக்கூடாது என்று, அப்படி பாவிப்பதால் டென்னிஸ் பந்தை இருவரும் அடிப்பது போல் எங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினேன். அதே நேரத்தில் நான் மேலும் கூறும்போது என்ன செய்த என்ன கூறினேன் என்றால், இந்த ஒருவருடைய கணவன் மனைவி சம்பந்தமான விடயத்தில் மூன்றாவது நபர் ஒருவர் குறுக்கே வந்து நீங்கள் திருமண நீக்கத்துக்கு செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூறுவது போல் இருக்கின்றது. பிரிவினையை ஒரு தீர்வாக வெளிநாட்டில் இருப்பவர்கள் உச்சரித்து கொண்டிருப்பது என்று. இதில் கணவன் மனைவி என்று தமிழரையும் சிங்களவரையும் நான் குறிப்பிடவில்லை. அந்த மூன்றாம் நபர் அவர்களிடையே உட்புகுந்து நடவடிக்கைகள் எடுப்பது சம்பந்தமாகத்தான் அதை குறிப்பிட்டேன். அதாவது மூன்றாம் நபர் ஒருவர் இவர்களுக்குள் உள்ளிருக்கும் பிரச்சனையை முன்வைத்து கொண்டு நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அதே போன்று தான் பிரிவினை ஒன்றே தீர்வு என்று வெளிநாட்டில் உள்ள கட்சிகள் அல்லது தென்னிந்தியாவில் உள்ள கட்சிகள் கூறுவது எங்களுக்கு பிரச்சனைகளை தருகின்றது. எங்களுடைய நாட்டு அரசாங்கத்துடன் நாங்கள் பேசும்போது பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியுள்ளது என்பதை கூறினேன். மற்றும்படி தமிழ் மக்களுடைய அல்லது தமிழ் பேசும் தென்னிந்திய மக்களோடு எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. 15 வருடங்களாக கம்பன் கழகத்தில் இருந்த நான் எத்தனையோ ஆன்றோர்களை அறிஞர்களுடனும் நான் உறவுகள் வைத்திருந்திருக்கின்றேன். அத்துடன் பல கருத்தரங்கங்களில் நான் பேசியுள்ளேன். தென்னிந்தியாவில் பல நண்பர்கள் அங்கு இருக்கின்றார்கள். தென்னிந்தியர்களுடைய தென்னிந்திய மக்களுடைய அனுசரணையும் உதவியும் அவர்களுடைய மனோ உதவியும் மனதால் அவர்களால் தரக்கூடிய அத்தனை உதவியும் எங்களுக்கு தேவை. அதை விட வேறு தேவைகளும் எங்களுக்கு இருக்கின்றன. வருங்காலத்தில் இந்த வடமாகாண சபை கூட பல விதங்களிலே தென்னிந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுடன் மிகவும் நெருக்கமாக பல உதவிகளை பெற்று நன்மைகளை பெற வாய்ப்புகள் இருக்கின்றன.